ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் மற்றும் ஆதித்யா ராமச்சந்திரன் கம்பாரிசன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. புனை பேரலர் ஷனா அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம சந்தோஷ் நாராயணனை, ஹிப்ஹாப் ஆதி அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம ஆதியை. தொழிலை பொறுத்த வரைக்கும் இசையமைப்பாளர் மற்றும் எழுத்தாளர் பாடலாசிரியராக இருக்கார். இவர் நடிகர் தயாரிப்பாளர் சமூக பாட்டாளியாக இருக்கார். நண்பர்கள் அனிருத் இவருக்கு ஜீவாதான் நெருங்கி நண்பராக இருக்காருங்க. ரெண்டு பேருமே தமிழ் சினிமா உலகில் மிகப்பெரும் அளவில் ரொம்பவே ஆளுமையாக இருக்காங்க இசைத்துறையில். தனிப்பட்ட தகவல் பொறுத்த வரைக்கும் சந்தோஷ் நாராயணன் எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 15 May 1983 பிறந்திருக்காங்க. 20 February 1990 பிறந்திருக்காரு ஹிப்ஹாப் ஆதி. பிறந்திடம் இவர் திருச்சியில், இவர் கோவையிலும் பிறந்திருக்காரு. வயசு பார்த்திங்கன்னா சந்தோஷ்க்கு 39, ஆதிக்கு 30 ஆகுது. மனைவி பொறுத்த வரைக்கும் மீனாட்சி அப்படின்ற ஒரு மனைவி இருக்காங்க. இவங்களுக்கு லட்சியா அப்படின்னு ஒரு மனைவி இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு பேர்த்தோட குறிப்பிட்ட தகவல் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் வாங்க. சந்தோஷ் நாராயணனை பார்த்தீங்கன்னா உடல் தகவல் பொறுத்த வரைக்கும் உயரமாக கிட்டத்தட்ட 175 cm இருக்காரு. ஆதி 165 cm இருக்காருங்க. இடையை பொறுத்த வரைக்கும் சந்தோஷ் 95 kg, ஆதி 71 kg இருக்காரு. கூந்தல் நிறம் பார்த்திங்கன்னா சந்தோஷ் நாராயணன் ப்ரௌன் கலர்லேயும் ஆதிக்கு கருப்பு கலர்லேயும் இருக்குது. கண்ணின் நிறம் பார்த்தீங்கன்னா சந்தோஷ்க்கு கருப்பு கலரில் இருக்குது, ஆதிக்கும் ப்ரௌன் கலரில் இருக்குங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது சந்தோஷ் நாராயணன் மற்றும் ஹிப்ஹாப் ஆதியோட குடும்ப தகவல். சந்தோஷ் நாராயணோட அம்மா பேர் என்னென்னா மீனாட்சி ராஜகோபாலன். ஆதியோட அம்மா பேர் லட்சுமி. அப்பா பேர் பொறுத்த வரைக்கும் ராஜகோபாலன் அப்படின்றக்கு. ஆதியோட அப்பா பேர் வெங்கடபதி. சகோதரன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யாரும் கிடையாது சந்தோஷ் நாராயணனுக்கு. ஹிப்ஹாப் ஆதிக்கு கார்த்திக் அப்படின்னு ஒரு சகோதரர் இருக்காருங்க. சகோதரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சந்தோஷ் நாராயணனுக்கு யாரும் கிடையாது. ஹிப்ஹாப் ஆதிக்கு பிருந்தா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போட்டது நிறைய பேட்டிகளில் அவங்க குறிப்பிட சொன்ன தகவல் படி போட்டிருக்கோம். சந்தோஷ் நாராயணன் மற்றும் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பள்ளியை பொறுத்த வரைக்கும் RSK ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்காங்க திருச்சியில். இவர் சவர வித்யா பவன் கோவையில் படிச்சிருக்காருங்க. கல்லூரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா JJ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சியில் படிச்சிருக்காரு சந்தோஷ் நாராயணன். ஆதி பன்னாரியம்மன் காலேஜில் படிச்சிருக்காரு. கல்வி தகுதி BE கம்ப்யூட்டர். இவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. அறிமுகமானது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்டகதி படம் மூலமாக அறிமுகமாக இருக்கார் சந்தோஷ் நாராயணன். நான் படம் மூலமாக அறிமுகமாக இருக்கார் ஹிப்ஹாப் தமிழா ஆதி. அடுத்த நம்ம பார்க்க போகிறது நிறைய பேட்டிகளில் அவங்க குறிப்பிட சொன்ன தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. சந்தோஷ் நாராயணன் பார்த்திங்கன்னா சுய தகவல் பொறுத்த வரைக்கும் பிடித்த நடிகர் யாருன்னு கேட்டதுக்கு விஜய் சேதுபதி ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆதிக்கு பிடித்தது கமலஹாசன். பிடித்த இடங்கள் பார்த்திங்கன்னா இமயமலை. இவருக்கு சுவிட்சர்லாந்து ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. சந்தோஷ் நாராயணன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிடித்த நிறம் என்னென்னு கேட்டும்போது கருப்பு கலர் ரொம்பவே பிடிக்கிறதா சொல்லியிருக்காரு. இவருக்கும் கருப்பு கலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிடித்த உணவு பார்த்திங்கன்னா சந்தோஷ் நாராயணனுக்கு பீட்ஸா ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவருக்கு அசைவம் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரெண்டு கதாநாயகர்களோட இசையமைப்பாளர்களோட அவளோட எதிர்பார்த்து இருந்த சினிமா தகவல். சந்தோஷ் நாராயணன் மொத்தமாக இதுவரைக்கும் பாடல்கள் பார்த்திங்கன்னா 210 பாடல்கள் பண்ணியிருக்காரு. ஆதி 142 பண்ணியிருக்காங்க. சம்பளமாக கிட்டத்தட்ட 1 crore வாங்குறாங்க. இவரும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 crore வாங்குறாரு. கார்கள் பார்த்திங்கன்னா சொகுசு கார்கள் உட்பட சந்தோஷ் நாராயணன் கிட்ட 2 cars வச்சுருக்காரு. ஆதிக்கட்டியும் சொகுசு கார்கள் உட்பட 3 cars வச்சுருக்காருங்க. சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வச்சுருக்கிறது சந்தோஷ் நாராயணன் 110 crore, ஆதிக்கட்டி இருக்கிறது 90 crore. உங்களுக்கு யார் பிடிக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்கள் கமெண்ட் நாங்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.